இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாரதி கண்ணம்மா ராஜாராணி மெகா சங்கமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து உட்காந்து கேம் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து சரவணன் வந்து சந்தியாவை எவ்வளோ மிஸ் பண்ணுறாருங்கிறத ஃபோனில் பேச சொல்கிறதாகட்டும், இன்னொரு பக்கம் வெண்பா வந்து தான் பாரதி எவ்வளோ தூரம் வந்து விரும்புகிறாங்க, எனக்கு இருக்கிறதுலே பிடிச்சது வந்து பாரதி தான் அவங்க சொல்லி எல்லாத்தையும் கடுப்பாக்குனதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக சந்தியாவோடைய கேரக்டர் அதாவது ஆவ்யா மனசா அவங்க வீட்டிலேருந்தே ஃபுல்லாக வீடியோஸ்லாம் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதையும் வந்து அவங்களுடைய வீட்டு கார்டனில் வச்சு எடுக்கிறது எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது பார்க்குறது. ஏன்னா வந்து இந்த சமயத்தில் இவ்வளோ தூரம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் தான் நினச்சிக்க வேண்டியது. நிறைய பேர் சீரியலே வராது போகலங்க, எனக்கு ஒரே கடுப்பாக இருக்குது, அது நான் என்ன பண்ணுவேன் டைம் பாஸ்க்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குலாம் இது கண்டிப்பாக ஆறுதலாக இருக்கும். சில பேர் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா மெயின் கேரக்டர்ஸ் இல்லாமல் இந்த கதையால் இந்த மெகா சங்கமத்து கதையால் மெயின் ஸ்டோரியில் எந்த ஒரு முன்னேற்றமும் வரப்போகிறதில்ல, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை பார்க்க அவ்வளோ பெருசாக விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி எபிசோடோட கடைசியில் பார்த்தீங்கன்னா சந்தியாவை பற்றி எவ்வளோ மிஸ் பண்ணுறாருன்னு சரவணன் கொடுத்த அந்த வீடியோவை பார்த்துட்டு, ஆனால் நான் ஏன் கடைசியில் வந்து என்னை விரும்புகிறேங்கிறத சொல்ல மாட்டார் அவர், ஒருவேளை அவர் என் மேலே ஒரு மரியாதை கலந்து அன்பு தான் வச்சுருக்காரா, பாசம் இல்லையா, காரி காதல் இல்லையா அப்படின்னு ரொம்ப யோசிச்சு சந்தியா வந்து இல்லை காதல் இல்லை போல அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த பாயிண்ட் எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் வந்து அடுத்த ட்விஸ்ட்டாக வந்து இவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து நான் வந்து பார்த்தேன், நான் நீ அந்த வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுற அப்படிங்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு அனிதா சொல்லும் போது, இல்லை நான் ஒன்று நல்லா தான் இருக்கேன் அப்படிங்குவாங்க, இல்லை நான் வந்து போர்வையெல்லாம் எடுத்து இந்த நீங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒன்று சேரலை அப்படின்னு உங்கள் மாமியார் சொன்னதெல்லாம் நான் பார்த்தேன், அதே சமயத்தில் உங்கள் கணவருக்கும் வந்து அவர் அதை எதிர்த்தெல்லாம் பேசலை, உனக்கு லைட்டாக சப்போர்ட் பண்ணாரே தவிர அவரும் வந்து ஸ்ட்ராங்காகவும் இல்லை நீயும் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை, அதுக்கு வந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்றத விட உங்கள் ரெண்டு பேருக்கும் மேட்ச் ஆகாதுன்னு முடிவு பண்ணி விவாகரத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு அனிதா சொல்ல போகிறாங்க. அதை வச்சு தான் வந்து சந்தியா ரொம்ப குழப்பமாகி பேச அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் கையில் வாங்கிட்டு பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறதெல்லாம் காமிக்க போகிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் மோஸ்ட்லி வந்து இப்போ அனிதா வீட்டில் இருக்க மாதிரி காமிக்க முடியாது, ஏன்னா வந்து இவங்களே வந்து ஆலியாவே வெளில தான் இருக்காங்க, அவங்க வீட்டிலேருந்து சும்மா ஒரு ஃபோனில் மொபைல்லேருந்து எடுத்து வீடியோ எடுத்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு அந்த ஒரு சீன்ஸ் இப்போ இம்மீடியட்டாக வராது, ஆனால் வந்து இந்த மெகா சங்கமம் முடிஞ்சோடனே இதை காரணமாக வச்சு அவங்க வந்து கிளம்பி வர மாதிரி அவங்க விவாகரத்தை வாங்கலாமான் யோசிக்கிற மாதிரி ஆக போகுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பேசாமல் விவாகரத்தை கொடுத்துருக்கங்கிறீங்களா, இல்லை எல்லாத்தையும் தாண்டி வந்து சரவணனும் சந்தியாவும் ஜெயிக்கணுங்கிறீங்களா, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.